திருச்சி எப்போ வந்தாலும் அன்னைக்கு நைட்டு இதுதான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். திருச்சிக்கு போயிருந்தோம். நாங்க வந்து ஈவினிங் 7:00 அந்த மாதிரி வந்து டின்னர் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து நாங்க திருச்சிக்கு ரீச் ஆனோமே. ஸோ 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நாங்க அங்க போகும்போதே. ஆனா ரொம்ப லைட்டா பசிச்சது, ஏன்னா நாங்க 7:00 டின்னர் சாப்பிட்டங்காட்டி திடீர்னு முடிச்சுட்டு இருக்கோம். 11:30 வரைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு பசி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி பசி இருந்தது. சரி, ஏதாவது ஸ்நாக் ஐட்டம் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணோம். அங்க போறப்பவே வந்துட்டு திருச்சி வாழ் மக்கள் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியுங்க. அதுல 2-3 பேர் கடிச்சு கேட்டப்போ அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஷாப் தான் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஏன் அதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, 11:30 ஆயிடுச்சு, ஸோ நைட்ல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கிற ஷாப் தான் உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி லைட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதாம் மில்க் கடை தாங்க சொன்னாங்க. இது வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்மளோட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே பக்கம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்போசிட்ல தான் இருக்கும். ரொம்ப க்ரௌடாக நைட் வந்து இது 12:30 அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது 11:30 ஆயிடுச்சு திருச்சிக்கு. ஸோ அங்கே போய் எங்கள் ரூமில் வந்து லக்கேஜ்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வெளியவே வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 கிட்டவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் போகும்போதே வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி இருக்கும் அந்த கடை, ஸோ வந்து கூட்டமாக இருக்குமா, செக்யூர்டடாக இருக்குமா, சேஃபாக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 அப்படிங்கும்போதெல்லாம் கடைலாம் சாத்திடுவாங்க, ஒரு 10:00 அப்படிங்கும்போதே வெறிச்சிருந்தா இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து இங்கே போகும்போது ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா மதுரை தான் வந்து ஒரு ஃபுட் டவுன் மாதிரி, விடிய விடிய எங்கே போனாலும் கூட்டம் இருக்கும், எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். அந்த மாதிரி திருச்சியும் பார்த்தோடனே எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்துட்டு சரி இன்னைக்கு நம்ம ஜாலியாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு பாதாம் பால் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணோடனே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஆக்சுவலி சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாட் பாதாம் மில்க் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க, நிறைய போட்டே இருக்காங்க. அண்ட் மேலே வந்து ஒருத்தர் நிறைய பாதாமை வந்து ஊத்து ஊத்து போட்டுட்டே இருக்காரு, ஃப்ரெஷ் பாதாம். ஸோ நிறைய போடுறாங்க, அது வந்து மேலே நிறைய அந்த ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதுதான் மெயினுங்க. மேலே வந்து பாதாம் பால் எல்லாம் எல்லா டம்ளர்லையும் ஊற்றிடுறாங்க. அண்ட் அந்த ஏடை வந்து எடுத்து எடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடுறாங்க. ஸோ ரொம்ப வந்து சுட சுட அப்படின்னு நீங்கள் கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ சுட எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. கோல்ட் பாதாம் மில்க் திருச்சி எப்போ வந்தாலும் அன்னைக்கு நைட்டு இதுதான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இருக்கும், நிஜமாவே பாதாம் அதான் பாதாம் நல்லா இருக்கு போல. திருச்சி மெயின் பஸ் ஸ்டாப், மெயின் பஸ் ஸ்டாப் வந்தோடனே பக்கத்துல பக்கம் தெரியும், நம்ம பக்கத்துலேயே பாம்பே பாதாம் இருக்கு கார்னர். திருச்சி மெயின் பஸ் ஸ்டாப் வந்தோடனே இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா காட்டும், முன்னாடி இருக்கும் கார்னரில் வந்து பாம்பே பாதாம் மில்க்னு போட்டிருப்பாங்க. மஞ்சள் கலர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு 4 பேர் சுற்றிட்டே இருப்போம் பரபரப்பம், அதுதான் நேர் மார்க்காக இருக்கும். அதே மாதிரி பாதாம் மில்க் கலர்லேயே போட்டிருப்பாங்க எல்லாரும். எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. நீங்களும் திருச்சி வரீங்க, உங்களுக்கும் வந்து பாதாம் பால் குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நைட் நேரத்துலனாலும் பரவாயில்ல, இங்க வந்து நீங்க குடிக்கலாம். ஸோ நைட்டு விடிய விடிய 2 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு க்ரௌடான பிளேஸா இருக்கு, ஸோ வந்து சேஃபா தான் இருக்கு. உங்களுக்கு இதோட லொகேஷனை வந்து நான் கீழே பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க, ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை.